Gartasadam Juvanam Mraganna Bhimamupahatru Mugram Mridaja Ritre Rudrastavanaha Anyante Aspannivabandhu Senaha. ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தோடு கூட பீமரத சாந்தி மகோத்சவம் வீரவள்ளி ராஜு மாமா தம்பதிகளுக்கு ரொம்ப சிறப்பாக கார்த்தாலேருந்து ஆரம்பித்து நடந்துட்டுருக்கு. நாளை தினம் அவருடைய சகோதரருக்கு சதாபிஷேகம் சம்பந்திக்கு நாளை தினம் சதாபிஷேகம் 80 இன்றைக்கி 70 பீமரத சாந்தி. இப்படி ரெண்டு நாளைக்குமா இந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணி ஏதோ எல்லா பந்துக்களையும் ஆனால் கொஞ்சம் எல்லாரும் பேசாமல் இருக்கணும் ப்ளீஸ். தயவு செஞ்சு யாரும் பேசாமல் இருங்க. ஒரு நிகழ்ச்சின்னு சொன்னால் கல்யாண பத்திரிக்கை போட்டு எல்லா பந்துக்களையும் கூப்பிடுவா. ஆத்து வாத்தியாட்டை சொல்லி ஒரு 4-5 சாட்சிகள் அழிச்சின்னு வந்து என்ன வைத்திய காரியம் உண்டோ பண்ணிடுங்கன்னு சொல்லி பொறுப்பை ஒப்படைப்பா. அப்படி தான் நடக்கிறத வழக்கம். பந்துக்களுடைய எண்ணிக்கையை காட்டிலையும் வரக்கூடிய வைதிகர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைச்சலாக இருக்கும். பந்துக்கள் ஒரு 500 பேர் 1000 பேர் வரான்னா ஒரு 7-8 பேர் 10 பேர் தான் வைதிகா வந்துட்டு போவா. இதுதான் நாம் எல்லா ப்ரோக்ராம்லையும் பார்க்குறோம். இந்த நிகழ்ச்சிகளில் வித்தியாசம் என்னன்னா எத்தனை பந்துக்கள் வந்திருக்காளோ அவ்வளவு வைதிகர்கள் வித்வான்கள் இந்த இடத்துல வந்துட்டு போகிறா. கார்த்தால்லேருந்து எத்தனையோ பேர் வெளியூர்லேருந்து தான் வந்திருக்கா. ஆந்திராலேருந்து கர்நாடகாலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து சவுத்துலேருந்து வெளியூர்லேருந்து இந்த ப்ரோக்ராமுக்காகவே வித்வான்கள் ஆகிதாக்னிகள் வந்துட்டும் வர்றதும் போகிறதும் வர்றதும் போகிறதும் இருந்துகிட்டே இருக்கா. சில பேர் மேடையில் இருக்கா, சில பேர் அங்கே இருக்கா. நான் கூட 10:30 to 11 தான் வந்தேன் இங்கே. அதே மாதிரி எத்தனையோ வைதிகர்கள் வித்வான்கள் பூரா வந்திருக்கா. சாதாரண வைதிகர்கள் நினைக்க வேண்டாம், ஒவ்வொருத்தரும் 8 to 10 வேத பாடசாலைகளில் பூர்ணமாக வேதங்களை பூரா அத்தியனம் பண்ணினவர்கள். அத்தியனத்தை மறக்காமல் வச்சுட்டு அங்கங்கே பாராயணங்கள் பண்ணிட்டுருக்கிறவர்கள். அத்த வேதங்களில் சொல்லப்பட்ட பிரகாரம் அக்னிஹோத்திரம் முதலானதான கர்மாக்கள்லாம் பண்ணுறவர்கள். சோமயாகம் வாஜபேய யாகம் முதலியது பெரிய பெரிய யஜ்யங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணினவர்கள். இவ்வளவு பெரியவாள்லாம் இந்த இடத்துல வந்துட்டு போகிறா. காரணம் என்னன்னார் இவெல்லாம் எல்லா இடத்துக்கும் வரமாட்டோம் நாங்கள் உள்பட. ஏன்னா கூட்டத்தோடு கோவிந்தாவா எல்லா வைதிகா மாதிரி நம்மளை நினைப்பா, போனால் மதிப்பு இருக்காதுன்னு நினைப்போம். இங்கே ஆரம்பத்தில் வாசலில் வரவேற்கிறதுலேருந்து ஆரம்பித்து அவளை கௌரவித்து கூடவே இருந்து அவளுடைய மதிப்பை பூரா தெரிஞ்சின்ற குடும்பங்கள் இது. இதுக்கெல்லாம் காரணமாக மகாபெரியவர்கள் அவர்கள் போட்ட விதை இது. சுப்பிராமம்மா எல்லாருக்கும் வேதத்தில் ஒரு அபிமானத்தை ஏற்படுத்தியிருக்கார். சுப்பிராமையர் வேதத்துக்காக அப்படியே கைங்கரியம் பண்ணின மகான். தன்னுடைய வாழ்நாளையே சமர்ப்பணம் பண்ணிட்டார் அவர். மகாபெரிவாள்கிட்ட போய் சரணாகதம்னு அடைஞ்சு அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே பண்ணுவார். எங்கே எந்த ஊர் போனால் போவார், எதை பண்ணினாரோ, எத்தனை பேர் அவர்கிட்ட சொன்னாலும் அவருடைய அபிப்பிராயத்தை மாற்ற முடியாது. மகாபெரிவா சொன்னதை அப்படியே கேட்டார். வேதரட்ச நிதி ட்ரஸ்ட்டுக்கு ட்ரஸ்டியாக இருந்துட்டு 100 பாடசாலைகளை உருவாக்கி நிர்வாகம் பண்ணி 1000 பேர்களை பரீட்சையெல்லாம் பாஸ் பண்ண வச்சு அப்படி வேத விருட்சத்தை எங்கே பார்த்தாலும் பெரிவா பரப்பினான்னு சொன்னால் அதுக்கு சாசனமாக மூலமாக இருந்தவர் நம்ம சுப்பராமன் மாமா. அதனால் அவருடைய ஒரு வழிகாட்டுதல் பேரில் இந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருமே அதே வழியில் இருக்கார்கள். குறிப்பாக இந்த ஸ்ரீராம்னு சொல்லக்கூடிய நம்ம துபாய் ஸ்ரீராம்னு சொல்கிறார் அவர். ஜெய் ஸ்ரீராம் அவர் அதே மாதிரி அதாவது பெரியவா சொல்லுவா, கியாதி லாபம் பூஜை மூணுக்கும் ஆசைப்படாதராம்பா. ஒரு காரியம் பண்ணினா இது நமக்கு நம்மளுடைய யசஸ்ஸு நம்மளுடைய புகழ் மேலே நிற்கணும்னு நினைக்கிறது மனுஷ சுபாவம். ஆனால் அது நினைக்காம ஒரு காரியம் பண்ணு, இந்த காரியத்தினால என்ன லாபம்னு எதிர்பார்க்காத. அதே மாதிரி கியாதி லாபம் ரெண்டையும் திறந்து விட்டு கைங்கரியம் பண்ணுறார் அவர். பல கோவில்களில் வேத பாராயணமே நடக்கிறதில்ல. சின்ன சின்ன கோவில்களோ பெரிய கோவில்களோ வேத பாராயணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடத்துகிறவர்கள் இல்லை. அந்த கோவில்களெல்லாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் கிராமம் கிராமமாக எல்லா கோவில்லையும் அவர் ஸ்ரீராம் மூலமாக
ரெண்டு பேர் நாலு பேர்கள் பாராயணம் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கு காரணமில்ல மகாபெரியவர்களுடைய அனுகிரகம். அப்படி தன்னுடைய பிதா மாதாக்களுக்கு தன்னுடைய அவர்களெல்லாம் அவர் நடத்தி வைக்கிற ஸ்ரீராம தம்பதிகள், இந்த தம்பதிகள் பரம சிரேயஸாக இருக்க போகிறா. வந்திருக்கிற அத்தனை பேருமே ஒரு சகோதரருடைய ஒற்றுமை எப்படி இருக்கணும்னு பார்க்கணும்னா ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. இந்த வீரவள்ளி ராஜு அவ தம்பதிகள் இருக்காளே, அவ அண்ணா தம்பிகள் எல்லாம் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கா. எல்லாம் வயசானவா, எல்லா சதாபிஷேகமானவா. ஒரு சதாபிஷேகம் 70-80 கல்யாணத்துக்கு போனால் எல்லாம் யங்ஸ்டராக இருப்பா. அவளை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு ஒத்த ரெண்டு பேரை பிடிச்சி தேடி மேடை கொண்டு வரணும். இங்கே அப்படி இல்லை, வந்திருக்கிறவா நிறையா பேர் அவரை விட வயசானவாளாக வந்து ஆசீர்வாதம் வந்துட்டு பண்ணுறதுக்கு வந்து காத்துட்டுருக்கா. அத்தனை பேர்களும் நான்கு வேதங்கள் இந்த இடத்துல சொல்லப்பட்டு ஆசீர்வாதம் பண்ணி கார்த்தார உத்ரேகாசி நடந்து அதுக்கப்புறம் ருக்வேதத்தில் சொல்லப்பட்டபடி பவமான ஹோமங்கள்லாம் ஆகி பீமரத சாந்திக்கான ஜபஹோமங்கள்லாம் நடத்தி எனக்கு இந்த ராம்குமார் எப்படி தான் தனியாக நிர்வாகம் பண்ணார் ஆச்சரியமாக இருக்குது. அவருக்கு தான் ஒரு கிரெடிட்டு கொடுக்கணும். இத்தனை வைதிகால நம்ம கூப்பிட்டுள்ளா, இத்தனை வைதிகால கூப்பிட்டுள்ளா நம்ம. அவளை உள்ளே வந்து அவளை எப்படி கௌரவிக்கணும்னு அவள் சந்தோஷப்படுத்தணுங்கிற ரந்திரம் அந்த வைதிகாலுக்கு தான், வாத்தியாருக்கு தான் தெரியும். அவர் கூடவே இருந்து அத்தனை பேரை கௌரவித்து கார்த்தாலோட உத்ரேகாசி, சாயங்காலோட உத்ரேகாசி, இன்றைக்கே ஒரே நாளில் ரெண்டு உத்ரேகாசி நடக்கிறது. இங்கேயே இந்த வேத அன்னை அருளா, அதான் வேத மாதாவினுடைய அருள் நாளை இது நடக்கிறது இல்லையா, எல்லாமே சேர்ந்துருக்கு. அப்படி பரமேஸ்வரனை ஆராதிக்க பீமரசன்கிற ருத்ரனை உபாசிக்கக்கூடிய நிகழ்ச்சி எல்லாரும் இப்படி எல்லா பெரிய பெரிய வித்வான்கள்லாம் வந்திருக்கா. சாமவேதத்தில் சிறந்த வித்வான்கள்லாம் வந்திருக்கா. இது நீ வந்திருக்க சொல்கிறேன், இவர் வந்திருக்கார். உன்னை பற்றி சொல்லணுமா, சீனிவாச கண்பாடிகள்னு பேர், மகாவித்வானவர், திருப்பதியிலேயே இருந்து கொட்டை போட்டவர். அவர் சந்திரன் வந்திருக்கார். ஒவ்வொருத்தரை பற்றி சொல்கிறதுக்கே சொல்லலை. எல்லாத்துக்கும் மேலே இத்தனை பேர்கள் நீங்கள் பந்துக்கள் வந்தாலே அதுதான் கிரெடிட்டு. இத்தனை பேரும் விட்டு கொடுக்காம என்ன, இன்றைக்கி நாளைக்கு முகூர்த்த நாள், ஏதோ வர முடியலன்னு ஒரு சாக்கு சொல்லிவிடலாம், மண்டபம் நிறைஞ்சு நிற்கிறது இல்லையா. எல்லாம் ஸ்ரீராம்கிட்ட உள்ள பிரியம், அவள் அப்பாட்ட உள்ள பிரியம், அவள் நாளைக்கு சதாபிஷேகம் பண்ணிக்க போகிறாரு, அவர்கிட்ட உள்ள பிரியம், குழந்தைகள்லாம் சேர்ந்து இந்த நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சிகள் எல்லாருக்கும் மனசை திருப்தி கொடுத்து, பகவானுக்கும் ஒரு திருப்தியை கொடுத்து, அந்த தம்பதிகள் இன்னும் தீர்க்காயுஷாக சதாபிஷேகம் பண்ணிட்டு கனகாபிஷேகம் பண்ணிட்டு 116 வயசு ஆஜீவ சரதசதம்னு பிரகாசித்து வாழையடி வாழையாக இந்த வம்சங்கள் விருத்தியாகி தொடர்ந்து வேதத்துக்கும் மகாபரிவாளுக்கும் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு கற்பகாம்பாள் சமேத கபாலீஸ்வரர் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ராம் ராம்.